ஆயிட்டாங்க. இப்போ நம்ம கூட யார்கிட்ட பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம உள்ள என்டர் ஆன உடனே நம்ம எல்லாரையும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆக்குற மாதிரி ஒரு அழகான கிஃப்ட் ஹாம்பர் கொடுத்து எல்லாரையும் ஹாப்பி ஆக்குனாங்க. ஸோ கோகனட் ஷெல் அவங்க கூட தான் பேச போறோம். குட் ஈவினிங் மேம், எப்படி இருக்கீங்க? குட் ஈவினிங், குட் ஈவினிங். ஃபைன் ஃபைன். உங்க நேம்? மஞ்சு. என் பேர் மஞ்சு. ஐ அம் ஃப்ரம் கோகனட் ஷெல் ரெஸ்டாரண்ட். கோகனட் ஷெல்ல நீங்க என்ன மாதிரி ஐட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க? பேசிக்கா கோகனட் ஷெல்ல என்ன மேம்? யா, கோகனட் ஷெல்ன்றது வந்து இட்ஸ் ரெஸ்டாரண்ட். மக்களுக்கு ஆரோக்கியமான உணவு கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் இதோட மெயின் டார்கெட். வி யூஸ் ஆல் லாட் ஆஃப் மில்லட்ஸ். மில்லட்ஸ் வச்சு அந்த சிறுதானியத்தோட பயன்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதை வச்சு தான் நான் வந்து ஆயில்ஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காக ஹெல்தி ஆயில்ஸ், இந்த கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் வி குக். ஆக்சுவலி வெளில என்டர் ஆன உடனே நீங்கள் ஸ்நாக்ஸ் ஐட்டம் சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தீங்க, அந்த ஐட்டம்ஸ் வந்து காட்டுறீங்களா? கூப்பிடுறது ரொம்ப இனோவேட்டிவா, ரொம்ப ஹெல்த்தியா இருந்தது. இது பாக்குறப்ப, வெளில இருந்து பாக்குறப்போ சரி சம்திங் ஏதாவது இருக்கும்னு நினைச்சு பார்த்தோம். பட் உள்ள ஓபன் பண்ண உடனே என்ன மாதிரி ஃபுட்டிஸா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே கோகனட் ஷெல் ரொம்ப 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 பிடிக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்நாக்ஸ்ன்னு வரும்போது இப்போ எல்லாருமே போகிறது என்னன்னா, நக்கட்ஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இந்த மாதிரி போயிட்றாங்க. நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸை வந்து நிறைய பேர் மறந்தும் போகிறாங்க. அப்படியே வந்தாலுமே வந்து நிறைய கெமிக்கலைஸ்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து என்னென்னா, ஸ்நாக்ஸ்ன்னு யோசிக்கும் போது திடீர்னு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு அதெல்லாம் பண்ணும்போது கொழுக்கட்டை சாப்பிடும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ தட்ஸ் அ வெரி குட் ஸ்நாக். அதுவும் வந்து நம்ம மில்லட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது இட் வில் பி வெரி குட். ஸோ இது நம்ம வந்து டூ கைண்ட் ஆஃப் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் கொடுத்துருக்கோம். ஸ்பைஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ராகி கொழுக்கட்டை, ராகி மாவு, நாட்டு சக்கரை இல்லை பனஞ்சக்கரை இந்த மாதிரி போட்டு வெல்லம் போட்டு ராகி கொழுக்கட்டை அண்ட் வந்து கம்பு. இதே ஸ்பைஸாகவும் நம்ம கொடுக்க முடியும். கம்பு, கம்பு இஸ் கால்டு பேர்ல் மில்லட்னு சொல்லுவாங்க. ஸோ கம்பு, கேழ்வரகு, வரகு இது மாதிரி வந்து நிறைய மில்லட்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி கொழுக்கட்டை இந்த மாதிரிலாம் வந்து நம்ம ஸ்நாக்ஸாக பண்ண முடியும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸ், ரோஸ் பெட்டல்ஸ் குல்கந்த் வச்சு பால்கோவா பண்ணியிருக்கோம். ஸோ பால்கோவானாலே எல்லாருக்குமே பிடிக்கும் ஆப்வியஸாக. அதை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து சுத்தமான பால் யூஸ் பண்ணி அதில் எப்படி ஃப்ளேவர் கொடுக்க முடியும், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் கலர்ஸ் இல்லாமல் பன்னீர் ரோஜா, அந்த ரோஸ் பெட்டல்ஸை வந்து நல்லா கொஞ்சம் பர்ன் பண்ணி அதை வச்சு நம்ம வந்து இந்த பால்கோவா பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் குக்கிங் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா தெர் இஸ் லாட் ஆஃப் குவிசின்ஸ், சவுத் இண்டியன், காண்டினென்டல், பேக்கரி இந்த மாதிரி நிறையா இருக்குது. இது பார்க்கும்போது அதிகமாக கெமிக்கலைஸ்ட் ஆகுறதுன்னு பார்த்திங்கன்னா பேக்கரி ஐட்டம்ஸ். ஸோ எங்களோட பங்கு வந்து அதில் வந்து ஜாஸ்தி இருக்கும். பேக்கரி ஐட்டம்ஸை நம்ம முழுக்க முழுக்க மில்லட்டாக மாற்றிட்டா வி கேன் டூ எவ்ரி திங் இன் மில்லட்ஸ். அதுதான் மெயின் கான்செப்ட். ஸோ பேக்கரியில் பார்த்தீங்கன்னா ஒரு டீ கேக் மில்லட்லேயோ இதுலேயோ பண்ணுறது வந்து இட்ஸ் அ வெரி ஈஸி திங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, நிறைய பேர் தேர் அவாய்டிங் மைதா, ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுறாங்க. வாட் தே வில் டூ இஸ் வீட், தே வில் கோ ஃபார் வீட். கோதுமை வந்து இப்போ யூசர் ஃப்ரெண்ட்லி ஆயிடுச்சு. பட் கோதுமை வந்து உங்களுக்கு 100% ஹெல்த்தியான்னு பார்த்தா இட் இஸ் நாட். இட் இட் இஸ் சம் வாட் ஹெல்தி பிகாஸ் கோதுமையில் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளூட்டன் எஃபெக்ட் இருக்குது. ஸோ அது என்ன யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து அது மில்லட்ஸ் தரதுக்கான உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குமா தெரியாது. வென் இட் கம்ஸ் டு மில்லட், ராகியாக இருக்கட்டும், வரகாக இருக்கட்டும், மில்லட்லேயும் நிறையா இருக்குது, மாப்பிளச்சம்பா, குதிரவாளி இதிலெல்லாம் வென் வி ஆர் கம் அப் வித் கேக்ஸ் அப்படின்னும் போது இட் ஒரு எக்ஸ்ட்ரா நிறையா தான் இருக்கும். ஸோ அப்படி பண்ணது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீ கேக்ஸ். இதில் நான் உங்களுக்கு வச்சுருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகி டீ கேக். ராகி மாவில் நாட்டு சக்கரை போட்டு பண்ணது தான் இந்த டீ கேக். ஓகேங்களா, இது இது கன்சிஸ்டன்ட்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க, ட்ரை பண்ணால் அதோட பலன் வந்து அவங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி டீ கேக் பண்ணுறது வந்து இட்ஸ் வெரி ஈஸி. வென் இட் கம்ஸ் டு பர்த்டே கேக்ஸ் அது பண்ணுறது வந்து இட்ஸ் வெரி குட் அண்ட் இன்னிஷிப் இனோவேட்டிவ். அண்ட் வாட் கோகனட் ஷெல் இஸ் பிரிங்கிங் அப்னா ஒரு பர்த்டே கேக் மேட் அவுட் ஆஃப் ஃபுல்லி ஹெல்தி கிரேட் திங்ஸ். லைக் அதில் பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ் யூஸ் பண்ணி அந்த பேஸ் இருக்கும், ஸ்வீட்னஸ்க்கும் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது. பட் பீப்புள் ஆர் ஃபேண்டசி வந்து பர்த்டே கேக்ஸில் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கலர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபார் வாட் வாட் வி ஆர் டூயிங்னா ரா ஃப்ரூட்ஸ். ஃப்ரூட்ஸில் எப்படியுமே நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாமே கலர் கலராக தான் இருக்குது. அந்த ரா ஃப்ரூட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி வி ஆர் டேக்கிங் அ கலர்ஸ் இன் தட். ஸோ அதை வச்சு ரா ஃப்ரூட்ஸ் டெக்கரேட் பண்ணி இந்த மாதிரிலாம் கேக் பண்ணிகிட்ருக்கோம். வென் யூ கோ ஆர் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் அ லிஸ்ட் ஆஃப் கேக்ஸ் தட் வி டிட் ஃபார் பீப்புள். நிறைய பேருக்கு பண்ணது வந்து இருக்குது. கிரேட் மேம், இந்த கோகனட் ஷெல் அவுட்லெட் எங்கே இருக்குது மேம்? கோகனட் ஷெல் அவுட்லெட் வந்து கோடம்பாக்கமில் ராம் தேட்டர் ஆப்போசிட்டில் வி ஆர் லான்ச்சிங். பார்த்துட்டு இருக்கவங்க நிறைய பேருக்கு வந்து அதுவும் பர்த்டே கேக்ஸ் வந்து மில்லட் இதெல்லாம் வச்சு பண்ணுறப்போ வந்து கேட்குறப்ப இனோவேட்டிவாக இருக்கும். பட் டேஸ்ட் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தோணு இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணால் கோடம்பாக்கத்தில் இருக்க நம்ம கோகனட் ஷெல் அவுட்லெட்டை ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. இந்த கான்க்ளேவ் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேம்? யா, பிகாஸ் இங்கே வந்து நிறைய பேர் மீட் பண்ண முடியுது அண்ட் லைவாக மக்கள் டேஸ்ட் பண்ணிட்டு வி ஆர் கே தே கிவ் இன் ரிவ்யூஸ் அண்ட் இந்த மாதிரி ஆத்தென்டிக் ஐட்டம் நாங்கள் ஒரு கையில் எடுத்துருக்கோங்கிறது தேர் கிவிங் லாட் ஆஃப் ஹோப் டு பிஸ்னஸ் அண்ட் திஸ் இஸ் வெரி
சக்ஸஸ்ஃபுல் மீட்டிங் தான் சொல்ல முடியும். தேங்க்யூ தேங்க்யூ மேம். அழகாக வந்து அவங்களோட ப்ராடக்ட் பற்றி தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஆக்சுவலாக வந்து காட்டுற என்னென்ன உள்ளே வச்சுருக்காங்கன்ட்டு காட்டிக்கிறேன். ஆக்சுவலி வந்து இது நான் உள்ளே வந்த உடனே எனக்கு இந்த கிஃப்ட் ஆம்பர் வந்து வச்சு கொடுத்துருந்தாங்க. இட் லிட்ரலி அமேசிங். பால்கோவாவில் வந்து குல்கந்த் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸ்டே பார்க்கவே வந்து இந்த புட்டிங் வந்து இப்படி புட்டிங் டேஸ்ட் கிடைக்குது, அமேசிங்காக இருக்குது. அண்ட் அகெயின் மேம் சொன்ன மாதிரி இங்கே கொழுக்கட்டை, இது ஸ்வீட் கொழுக்கட்டை அண்ட் இது பார்த்தீங்கன்னா கார கொழுக்கட்டை. இது வந்து கம்பில் வச்சு செஞ்சுருக்காங்க. ரொம்ப 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 ஹெல்த்தி. அண்ட் அது மாதிரி சொன்ன மேம் சொன்ன மாதிரி டீ கேக். இப்போ வந்து நம்ம பசங்களுக்கு வந்து பொதுவாக வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணும், நம்ம ஆயில் ஃபுட்ஸ் இது மாதிரி ஃப்ரைட் ஃபுட்ஸோட ட்ரை பண்ணுறத விட இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுக்குறப்ப நமக்கும் ஹாப்பியாக இருக்கும். நம்ம கிட்ஸ் வந்து ரொம்ப 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 ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலும் வந்து நம்ம கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ நீங்கள் இது மாதிரி ஹெல்த்தி ஃபுட்ஸ், ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் இல்லை ஹெல்த்தி கேக்ஸ் பர்த்டே டைம் உங்களோட கிட்ஸ் பர்த்டே அன்றைக்கி ஏதாவது இனோவேட்டிவாக பண்ணணும் கண்டிப்பாக நமக்கு தோணும். அந்த மாதிரி இனோவேட்டிவாக பண்ணணும்னு நினைக்கிறப்போ நீங்கள் கோகனட் ஷெல்லை காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். உங்களோட பர்த்டேஸும் ரொம்ப அமேசிங்காக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க.